நீங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோஷாப் தமிழ்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெயிண்ட் பக்கெட் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பெயிண்ட் பக்கெட் டூல் எங்கே இருக்குது, அது போக கிரேடியன்ட் டூல் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து பெயிண்ட் பக்கெட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஜி. ஜி செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், பெயிண்ட் பக்கெட் டூல் வந்து ஈஸியாக செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற இமேஜில் எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க நம்ம வந்து ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், நான் சும்மா ஒரு இந்த பெயிண்ட் பக்கெட் டூல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மோடு இருக்குது பார்த்தீங்களா, மோடில் போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ எது வேணுனாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கலரைஸ் வேணும் அப்படின்னா கலரைஸ், மல்டிப்ளை வேணுன்னா மல்டிப்ளை, எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பக்கெட் டூல் வச்சு. அது போக இந்த கிரேடியன்ட் டூல் எதுக்குன்னா, கிரேடியன்ட் கலரில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்குது. 5-ல பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த கலர் வந்து இப்போ நான் வந்து ரெட் கலர் இல்லாமல் வேறு கலர் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிரேடியண்ட்டில் வந்து மேலே இருக்கிறதில் கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலேருந்து இப்போ நான் ஒரு கீழே இருக்கிறேன், அந்த கலர் வந்துடும். இப்போ நான் அடுத்த இது கிரேடியண்ட், ரேடியல் கிரேடியண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எப்படி ஒரு ட்ராக் பண்ணால் போதும், ரேடியல் வந்து எப்படி வேணுனாலும் வரும். அடுத்த இது வந்து ஆங்கிள், ஆங்கிள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இங்கேருந்து மேலேருந்து கீழே இழுக்கிறேன் பாருங்கள், ஒரு டிசைன் மாதிரி வந்திருக்கா. இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கிரேடியண்ட்டை. கிரேடியண்ட்டுக்குன்ட்டு வந்து பர்டிகுலராக இந்த கலரில் இந்த டிசைன் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் எந்த யூஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.